அனைவருக்கும் வணக்கம். ஜாபாக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நடந்த TNUSRB எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போலீஸ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர், அதில் வந்து உளவியல் கொஷின்ஸ் பேப்பரை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு உளவியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் பேப்பரெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளவியல் கொஷின் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து 46வது கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும், இத்தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஏ ஆப்ஷன், அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ 247க்கு பாருங்கள், ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அங்கே எத்தனை வாத்துகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, மூன்று வாத்துக்கள் தான் இதுக்கு ஆன்சர். 48க்கு பாருங்கள், 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வளமிருந்து 14வது நிலையில் இருக்கிறார், இடமிருந்து அவரது நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 48க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. 49க்கு பாருங்கள், ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது, கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால், ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 49 பார்த்தீங்கன்னா தென் மேற்கு, டி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 50க்கு பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும்னு கேட்குறாங்க. ஸோ 50க்கு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர். 51க்கு பாருங்கள், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர், இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்குறாங்க. 51க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை, அதாவது டி ஆப்ஷன். 52க்கு பார்ப்போம், சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இதுக்கு வந்து 90°. 53க்கு பாருங்கள், அதாவது 53க்கு வந்து இதில் யார் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்னன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் யார் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னா, ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அப்படின்னு தான் வரும். ஸோ 54க்கு பார்ப்போம், 54க்கு வந்து, ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால், கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து தாய்மாமன் உறவு தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 55-57 கேள்விகளுக்கு பதிலளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 55-57 கேள்வி வரைக்கும் நம்ம என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஸோ 55க்கு பார்த்திங்க அப்படின்னா, எந்த சங்கத்திலும் உறுப்பினர்களின் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து 5%. 56க்கு பாருங்கள், கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்னன்னு கேட்குறாங்க, 1:3. ஸோ 57க்கு பாருங்கள், கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களான மாணக்காரர்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 600. ஸோ இதுக்கு வந்து அடுத்து வந்துட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படத்தை 2021 பல மாநிலத்தின் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி அளவை குறைக்கிறது, விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 58-59 கேள்விகளுக்கு பதிலளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 58லேருந்து 59க்கு நம்ம பார்ப்போம். ஸோ 58க்கு என்னென்னு பார்ப்போம், அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தியின் அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ 58க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தா, இ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 59க்கு பாருங்கள், எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பி. அடுத்து 60 பார்ப்போம், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்டால் தான் அதுக்கு வந்து நம்ம சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 61க்கு பாருங்கள், கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்குங்கிறாங்க, இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்துட்டு சி ஆப்ஷன், வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, அதுதான் அது கரெக்டான ஆன்சர். 62க்கு பார்ப்போம், வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னா, நாற்காலி மேசை அல்மிரா இதெல்லாம் வந்துட்டு தனி, ரேடியா அப்படிங்கிறது தான் இதுக்கு வேறுபட்டு இருக்குது. 63க்கு பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் விடுபட்ட எண்ணை தெரிவு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 63க்கு என்ன ஆன்சர்னா, 35. ஸோ 64க்கு பார்ப்போம், இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 64க்கு 1/2, அதாவது 1/2 இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். 65க்கு பார்ப்போம்,
அதாவது விற்பனை விலை, நட்டம், லாபம், அடக்க விலை இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ விற்பனை விலைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறித்த விலை தள்ளுபடியும், நட்டத்துக்கு வந்து அடக்க விலை விற்பனை விலை வரும், லாபத்துக்கு வந்து விற்பனை விலை மைனஸ் அடக்க விலைன்னு வரும், அடக்க விலை கடைசிக்கு வந்துட்டு வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள்னு வரும். இதான் 65 வந்து ஏ ஆப்ஷன், டிஏபிசி தான் ஆன்சர். 66 பாருங்கள், எந்த வெண்வரை படம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்கு இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது, வினாடி, நிமிடம், மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 66 பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன், மூணு வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்துக்குள்ளேயே வட்டம், வட்டத்துக்குள்ளேயே வட்டம், மூணு வட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். 67 பாருங்கள், பின்வரும் சொற்தொடர்களில் தகுந்த என்னான சொல்லை கண்டுபிடித்து விடையளிக்குங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீந்துதல். மனிதன்னா நடப்பது, மீன்னா நீந்துதல். புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தா 68 ஸ்டோம்னு இருக்கு இல்லையா, அதுதான் டி ஆப்ஷன். 69 பாருங்கள், வாக்கியம் 1 2018 ஆண்டு லீப்பாண்டு, வாக்கியம் 2 400 வகுப்படும் நூற்றாண்டுகளின் லீப்பாண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன சரி அப்படின்னு கேட்குறாங்க, அது ரெண்டு மட்டும் சரி, அதாவது பி ஆப்ஷன். 70 பாருங்கள், டார்க் என்பதன் குறியீடு இபிஎஸ்எல் எனில் பேக் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சிபிடிஎல் பி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. ஸோ உளவியல் குவஷின்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மீதி குவஷின்ஸு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.